7.3 என்னென்னு கேட்டால் மீன் வேல்யூ தியரம். ஸோ இந்த போர்ஷனில் நம்ம சில தியரம்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த தியரம்ஸ் எல்லாம் சிலதுக்கு அதாவது சிலதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், சிலதுக்கு அப்ளிகபிள் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல தியரத்தில் முதல் ஒன்று கொடுத்துருக்காங்க, தியரம் 7.1. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகுமா, செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக வெறும் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் தான் வரும். அந்த ஃபார்முலையெல்லாம் நீங்கள் லெவன்த்துலேயே நல்லா படிச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே எழுதி நல்லா தரவாகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஃபாலோ பண்ண முடியும். இல்லை, ஒவ்வொரு சாப்டரும் மற்ற சாப்டர்ஸோட லிங்கோடு இருக்கும். அதனால் நல்லா தெளிவாக கிளியராக படித்தா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட்டில் என்னமோ 35% குறைக்க போகிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க, அவங்க என்ன குறைச்சாலும் நீங்கள் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக தரவாக பார்த்தா தான் புரியும். அதனால தான் நான் எல்லாமே நடத்துகிறேன். ஸோ நடத்தி முடித்த பிறகு பார்க்கலாம், எது தேவையிலையும் அதை டிலீட் பண்ணிடலாம். ஆனால் எல்லாத்தோட ஏதாவது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் எல்லா சம்ஸும் இருக்கும். அதனால் நம்ம எந்த போர்ஷனையும் டிலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னு கேட்டால் தியரம் 7.1, நேம்லி இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்னா என்ன அப்படின்னா, இது வந்து தமிழில் இதுக்கு பேர் இடைநிலை மதிப்பு தேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாரு, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஒரு கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், எஃப் இஸ் கண்டினியூவஸ் ஆனால் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஏபி அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இதுதான் அந்த கர்வ்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ஏயினுடைய அந்த எஃப் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு இதுதான் உனக்கு எஃப் ஆஃப் ஏ. இப்போ பி பாயிண்டில் உனக்கு அந்த ஒய் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஒய்யோட மதிப்பு, அதாவது இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, இதனுடைய ஒய் வேல்யூ எஃப் ஆஃப் ஏ. அது மாதிரி இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பினா இதனுடைய ஒய் மதிப்பு வந்து எஃப் ஆஃப் பி, கரெக்டா? இப்போது எஃப் வந்து கண்டினியூவஸ்னால் அர்த்தம் என்ன, அதுவும் கண்டினியூவஸ் ஆனால் க்ளோஸ் இன்டர்வல். இல்லை ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு ரெண்டுமே வந்து உனக்கு இந்த இதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் ஏயும் உனக்கு எவ்வளோ தெரியணும், கட்டாயம் எஃப் ஆஃப் பியும் எவ்வளோன்னு தெரியணும். அது மட்டும் இல்லை, இடையில இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கட்டாயமாக ஒய்னு ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எஃப் வந்து கண்டினியூவஸ். கண்டினியூவஸ்னு என்ன, இந்த படம் வரையும் போது கையெடுக்காமல் நான் போடுறேன், இதில் ஏதாவது ஒரு புள்ளி விடுபட்டிருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்து ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன எக்ஸ் இருக்கோ, சப்போஸ் இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டின்னு வச்சுக்கோ, அப்போ டிங்கிற பாயிண்டில் உனக்கு ஒய் இல்லைன்னா இந்த கர்வ் வந்து கண்டினியூவஸே இல்லை. இப்போது கண்டினியூவஸ்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது க்ளோஸ்டு இன்டர்வல் ஏபியில் இருக்க ஏயும் பியும் சேர்த்துருந்தான், ஏயும் பியும் சேர்த்துக்கணும், நடுவில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்கும், கட்டாயமாக இமேஜ் இருக்கும். அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் நிச்சயமாக உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைக்கப்பெறும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏ கம்மியாக இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் ஏ பெருசாக இருக்குது, அப்போ இந்த இடையில இருக்கிற ஒவ்வொருத்தரோட அந்த ஒய் வேல்யூ எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் இடையில தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஏ பெருசாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும், எஃப் ஆஃப் ஏ சின்னதாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஓகேயா? சரி, சரியாமில்ல. ஸோ இப்போ நம்ம தியரம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். தியரம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எஃப்ங்கிற ஒரு சார்பு இந்த ஏபிங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல்ல தொடர்ச்சியாக இருக்குது, விடுபடாமல் விட்டு போகாமல் தொடர்ச்சியாக இருந்து சி அப்படின்ற ஒரு நம்பர் என்ன செய்கிற, எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் இடையில எடுக்கிற, அதாவது எஃப் ஆஃப் ஏ ஒரு அளவு இருக்கும், எஃப் ஆஃப் பி ஒரு அளவாக இருக்கும், கரெக்டாக? ஒன்று எஃப் ஆஃப் ஏ லெஸ் தேன் சி லெஸ் தேன் எஃப் ஆஃப் பியாக இருக்கலாம், அல்லது எஃப் ஆஃப் பி லெஸ் தேன் சி லெஸ் தேன் எஃப் ஆஃப் ஏயாக இருக்கலாம். எப்படியோ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ரெண்டு நம்பர், அதாவது ஏயோட இமேஜ் இது, ஏயோட ஃபங்க்ஷனல் வேல்யூ இது, பியோட ஃபங்க்ஷனல் வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் நடுவில் ஒரு நம்பர் எடுக்கிறேன். அப்போ அந்த நம்பர், அப்படி ஒரு நம்பர் உன்னால் கண்டுபிடிக்க முடிந்தால் அந்த நம்பருக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அது எதில் இருக்கும்னா ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதுதான் எஃப் ஆஃப் ஏ, இந்த ஹைட் பார்த்துக்கார், இது எஃப் ஆஃப் பி. ஸோ இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் இடையில நீ எவ்வளோ ஹைட் எடுத்தாலும் பரவாயில்ல, இது எடுப்போமா? ரைட், இப்போ கட்டாயமாக இது என்னது, இதுக்கு ஒரு நீளம் இருக்கும்ல, ஸோ நான் அதை சி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சீனு நான் இது இருந்துச்சுன்னா
கட்டாயமா இங்க எக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும், அது எதுக்கு எதுக்கும் இடையில இருக்கும், நிச்சயமா நம்மளுடைய க்ளோஸ் இன்டர்வல் ஏபிக்குள்ள இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் ஏக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் இடையில, எஃப் ஆஃப் ஏனா ஒரு நம்பர், எஃப் ஆஃப் பினா ஒரு நம்பர், ரெண்டு நம்பருக்கும் இடையில எந்த ஒரு எண் எடுத்தாலும் அந்த ஒய் மதிப்புக்கு தகுந்தாப்புல ஒரு எக்ஸு கட்டாயமா அந்த ஏவிக்குள்ள இருக்கும். அதுதான் இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். புரியுதா? ஓகே, பை.